So now example 3.4. 3.4 la higher degree vandu power 4 appdin solli irukku. So quadratic, cubic, ipo paakakudiyadhu polynomial la power vandu 4. Ipo quadratic appdina adanudaiya roots vandu eppadi irukum? Alpha, beta. Adanudaiya moolangal vandu alpha, beta. Idhu edhukku quadratic. Then cubic appdina alpha, beta, gamma. So cubic polynomial then polynomial ku idu varum then polynomial ku vende r na 4 sorry pa idu degree ah edikala inga degree 2 3 4 4 appadina alpha beta gamma delta so 4 root vende irukku nam inga power 4 appingiradnala you are writing letter roots be alpha beta, gamma and delta. இது வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அந்த கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் மூலங்கள் அப்படினு சொல்லி டிசைட் பண்றோம். இப்போ எப்பவுமே நம்ம என்ன கண்டுபிடிப்போம் sum of the roots அடுத்து product of the roots கண்டுபிடிப்போம். இங்க 4 இருக்கு. 4 இருக்குங்கறப்ப product of the roots லாஸ்டா போயிரும். alpha, beta, gamma, delta அப்படினு சொல்லி வந்துரும். Sum of the roots வந்து மொத்தம் 4 இருக்குன்னா alpha, beta, gamma, then delta அப்படின்னு வந்துடும் அடுத்தது ப்ராடக்ட்ல வந்து ரெண்டு ரெண்டாக வரும் ஆல்ஃபா பீட்டா தென் நீ ஒன்று வேணால் பண்ணிக்க ஆல்ஃபாவை 4 டைம் எழுதிக்க ஆல்ஃபாவை 4 டைம் எழுதிக்க தென் பீட்டா இருக்கு இல்லையா பீட்டாவை 3 டைம்ஸ் எழுதிக்க பீட்டா பீட்டா தென் பீட்டா தென் காமாவை 2 டைம்ஸ் எழுதிக்க ஸோ ஆல்ஃபா இங்கே 1, 2, 3, 4 ஸோ அப்போ அடுத்தது என்ன வரும் பீட்டா காமா டெல்டா இல்லையா மொத்தம் 4 தான் ஆல்ஃபாவை 4 டைம் எழுதிக்க பீட்டாவை 3 டைம் தென் ஆல்ஃபாவை வந்து 1, 2, 3 அஞ்சு ஆறு காமாவோ ஒரு டைம் மட்டும் எழுதினா போதும் ஸோ இங்கே ஆல்ஃபாவுக்கு பீட்டா காமா டெல்டா தென் இப்போ பீட்டாவை விட்டுரு பீட்டாவுக்கு அப்புறம் என்ன வரும் காமா டெல்டா அடுத்தது காமாவை விட்டுரு நெக்ஸ்ட் என்ன வரும் டெல்டா ஸோ இந்த மாதிரி எழுதினா இப்போ 1, 2, 3, 4, 5, 6 இதுதான் ஈஸியாக இருக்கும் இது ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆல்ஃபாவை 3 டைம்ஸ் எழுது இதை 3 டைம்ஸ் இதை 2 டைம்ஸ் இதை 1 டைம் எழுதிக்க ஆல்ஃபாவுக்கு பிறகு என்ன பீட்டா காமா டெல்டா இப்போ பீட்டா விட்டுரு காமா டெல்டா இப்போ காமா விட்டுரு இங்கே டெல்டா ஸோ இந்த மாதிரி எழுதிட்டுன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ ஆல்ஃபா பீட்டா தென் ஆல்ஃபா காமா ஆல்ஃபா டெல்டா ஆல்ஃபா டெல்டா ப்ளஸ் பீட்டா காமா பீட்டா டெல்டா தென் காமா டெல்டா அடுத்தது வந்து 3, 3 வரும் இல்லையா 1, 2 இங்கே 4 அடுத்தது 3 வரும் ஸோ இங்கே 3 எழுதுகிறப்போ ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு சொல்லி எழுதிக்க தென் இங்கே ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா பீட்டா தென் காமா ஆல்ஃபான்னா இங்கே எழுதிக்கிறோம் காமா கரெக்டு இதை இப்படி எழுதிட்டு ஆல்ஃபாவை திரும்ப தனியாக தென் பீட்டாவை தனியாக அப்படி எழுதிக்க ஆல்ஃபா பீட்டாவுக்கு அப்புறம் இங்கே காமா இங்கே டெல்டா நெக்ஸ்ட்டு ஆல்ஃபாவுக்கு அப்புறம் மீதி என்ன இருக்குது தென் இங்கே காமா டெல்டா இங்கே பீட்டாவுக்கு வந்து காமா டெல்டா அப்படின்னு எழுதிக்க நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த 3 மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அடுத்தது ஆல்ஃபா பீட்டா காமா ஸோ ஃபார் திஸ் நம்ம சிக்மா 1 சிக்மா 2 சிக்மா 3 சிக்மா 4 அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துக்கலாம் ஸோ ஹவ் யூ டூ திஸ் இஸ் சிக்மா 1 சிக்மா 2 தென் சிக்மா 3 சிக்மா 4னு எழுதிக்கலாம் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம யூஸ்வலாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் பி பை ஏ அப்படின்னு எழுதுவோம் இல்லையா அந்த மாதிரி இங்கே வந்து ஏ இதுக்கும் ஏ இதுக்கும் ஏ தென் இதுக்கும் ஏ டினாமினேட்டரில் எல்லாமே ஏதாக வரும்
அடுத்தது மைனஸ் தென் ப்ளஸ் தென் மைனஸ் தென் லாஸ்டில் ப்ளஸ் ஆல்டர்னேட்டிவில் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்னு எடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்துடுது பி சி டி தென் இ லாஸ்டில் வந்து இ ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எழுதிக்கணும். இப்போ இதோட வேல்யூவெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே கொஸ்டினில் ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட் அந்த ரூட்னுடைய ஸ்கொயர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பிஃபோர் தட் அப்படின்னா என்னென்னா ஆல்ஃபா ஸ்கொயர் சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர்ட் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஹியர் யூஆர் ரைட்டிங் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆல்ஃபா ஸ்கொயர்ட் பீட்டா ஸ்கொயர்ட் காமா ஸ்கொயர்ட் அண்ட் டெல்டா ஸ்கொயர் இதை தான் நீ வந்து கண்டுபிடிக்கணும். ஃபார் திஸ் யூஆர் யூஸிங் த ஐடென்டிட்டி. ஸோ இங்கே வந்து ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறோம். ஐடென்டிட்டி என்னென்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ட் பி ஸ்கொயர்ட் சி ஸ்கொயர்ட் டி ஸ்கொயர்ட் ப்ளஸ் தென் டூ இன்ட்டு இதை இதே மாதிரி அங்கே பார்த்து எழுதணும். என்ன எப்படி நம்ம வந்து இதை இது வந்து ஆல்ஃபா ஆல்ஃபாவை த்ரீ டைம்ஸ் போட்டோமா அதே மாதிரி ஏவை த்ரீ டைம்ஸ் போடு. தென் இது தேவையில்லை நான் சும்மா உங்களுக்காக எழுதுகிறேன். தென் பியை வந்து டூ டைம்ஸ் போட்டுக்க பீட்டா பீட்டா தென் சி வந்து ஒன் டைம் போட்டுக்க. அப்போ அங்கே ஏக ஏக்கு அப்புறம் என்ன வரும் பி சி தென் சி ஏ இங்கே இடத்துல வந்து ப்ளஸ் போட்டுக்க இடம் பத்தில் இங்கே இடத்துல அடிச்சுட்டு எழுதலாம். ஸோ இந்த ஃபார்முலா எழுதிட்டேன். ஏவை வந்து த்ரீ டைம்ஸ் எழுது பிஏ டூ டைம்ஸ் எழுது சிஏ ஒரு டைம் எழுதிட்டு இதை வந்து ஃபார்ம் பண்ணி. ஸோ இந்த ஸ்டே யார் ரைட்டிங் நம்ம சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் வேணும் இல்லையா. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் இந்த ப்ளஸ் டூங்கிறது அப்படியே இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் டூன்னு வரும். தென் வாட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ ஹோல் ஸ்கொயர் தென் இதுக்கு வந்து மைனஸ் டூ இன்ட்டு இதோட ஃபார்முலா சி பை ஏ இல்லையா. ஸோ ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் தென் டூ சி பை ஏ எல்சிஎம் என்ன இங்கேயும் இங்கேயும் ஏன்னு போடு. ஸோ ஏ ஸ்கொயர் தென் பி ஸ்கொயர் மைனஸ் டூ சி இல்லை டூ ஏ சி இதுதான் வந்து ஆன்சர். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர்.